பட்டா கத்தியால கேக் வெட்டி கொண்டாடும் கலாச்சாரம் ரவுடிகளை கடந்து தற்போது மாணவர்கள் மத்தியும் பரவியிருக்கு. சமீபத்துல திருமணங்கள் மற்றும் பிறந்த நாள்கள்ல பட்டா கத்தியால கேக் வெட்டி கொண்டாடிய மாணவர்களை போலீசார் கைது செய்திருக்கின்றனர். யார் அவர்கள், விரிவாக பார்க்கலாம். சென்னை அருகே மாங்காட்டில் கடந்த இரு ஆண்டுகளுக்கு முன்பு ரவுடி வினு தனது பிறந்த நாளை ரவுடிகளுடன் சேர்ந்து பட்டா கத்தியால் கேக் வெட்டி கொண்டாடிய வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த விவகாரத்தில் ரவுடி வினுவை பல நாட்களாக தேடி கைது செய்த போலீசார் அவர்களுடைய பாணியில் விசாரணை நடத்திய போது, "சார், நான் ஒரு சுகர் பேஷண்ட் சார்" என கதறிய சம்பவமும் யாராலும் மறந்திருக்க முடியாது. இது போன்ற ரவுடிகளிடம் மட்டுமே இருந்த பட்டா கத்தி கலாச்சாரம் மாணவர்களிடையே பரவ ஆரம்பித்திருக்கிறது. ஒரே கல்லூரியைச் சேர்ந்த இரண்டு மாணவர் குழுக்களுக்கும் இடையே அல்லது ஒரு கல்லூரி மாணவர்களுக்கும் மற்றொரு கல்லூரி மாணவர்களுக்கும் இடையே தகராறு ஏற்படும் போது பொதுமக்களை அச்சுறுத்தும் அளவுக்கு பட்டாக்கத்தி சண்டைகள் நடக்க தொடங்கியது. இப்போது ஒரு படி மேலே போய் தங்களுடைய பிறந்த நாள் மற்றும் திருமணத்திற்கு கூட பட்டா கத்தியால் கேக் வெட்டும் கலாச்சாரம் மாணவர்களிடையே பரவி இருப்பதை பார்க்கும்போது பெரும் அதிர்ச்சியாக இருக்கிறது. அதற்கு உதாரணமாக சென்னை மதுரவாயிலைச் சேர்ந்த சட்டக்கல்லூரி மாணவர் ஒருவர் தனது பிறந்த நாளை முன்னிட்டு நள்ளிரவில் நடு ரோட்டில் நண்பர்களுடன் பிறந்த நாள் கொண்டாடியுள்ளார். அப்போது அவரது நண்பர்கள் ரூபாய் நோட்டுகளால் ஆன பணமாலையை அவருக்கு அணிவித்து தலையில் கிரீடம் வைத்துள்ளனர். பின்னர் அவருக்கு 4 அடி நீள வாளை பரிசாக கொடுத்தனர். வழக்கறிஞர் முத்திரை பொறிக்கப்பட்ட அந்த கேக்கை அந்த மாணவன் பட்டா கத்தியால் வெட்டியுள்ளார். இதனையும் அவர்களை வீடியோ பதிவாக எடுத்து அதனை சமூக வலைதளங்களில் பகிர்ந்து போலீசாரிடம் சிக்கினர். அதேபோல் சென்னை திருவேற்காடு பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் பச்சையப்பன் கல்லூரியின் முன்னாள் ரூட்டுத்தல ஒருவரின் திருமண நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் முன்னாள் மற்றும் இன்னாள் மாணவர்கள் கலந்து கொண்டனர். அப்பொழுது மணமக்கள் நின்ற மேடையில் ஏறிய மாப்பிள்ளையின் நண்பர்கள் மணவிழாவை கொண்டாடும் வகையில் 4 அடி பட்டாக்கத்தியால் கேக் வெட்டி கொண்டாடினர். மேலும் இந்த பட்டாக்கத்தியால் கேக் வெட்டும் வீடியோ வாட்ஸ்அப் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் பரவி வந்த நிலையில் புது மாப்பிள்ளை திருமணமான அடுத்த நாளே கைது செய்யப்பட்டார். இந்த சம்பவத்தின் பரபரப்பு அடங்குவதற்குள் திருவள்ளூர் அடுத்த சேலை கிராமத்தைச் சேர்ந்த கவியரசு என்ற கல்லூரி மாணவரின் பிறந்த நாள் விழாவை சென்னையின் முக்கிய சாலையில் நின்று கொண்டு பட்டா கத்தியை வைத்து கேக் வெட்டி கொண்டாடியிருக்கிறார்கள். மேலும் அவ்வழியே சென்ற பொதுமக்களை தகாத வார்த்தைகளால் பேசி தகராறு செய்ததாகவும் சொல்லப்படுகிறது. அவர்கள் எடுத்த வீடியோவுக்கு ஏற்ற கானா பாடலை பின்னணியாக போட்டு எடிட் செய்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருந்தனர். இந்த வீடியோ வைரலாகவே திருவள்ளூர் தாலுகா காவல்துறையினர் கவியரசு, மணிகண்டன், விக்னேஷ், சதீஷ்குமார் உட்பட 6 பேரை கைது செய்திருக்கின்றனர். இந்த மாதிரியான குற்ற சம்பவங்கள்ல ஈடுபடுறவங்க மீது போலீசார் தொடர்ந்து நடவடிக்கை எடுத்தும் மக்களை அச்சுறுத்தும் இந்த மாதிரியான குற்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு.